ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் இன் தமிழ் டிப்ஸ். நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைலில் எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அது செய்ய பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு உருளைக்கிழங்கு நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வந்து குழையக்கூடாது. ரொம்ப குழஞ்சிச்சின்னா மசீல் மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு ஒரு 3 விசில் அளவுக்கு இருந்தால் போதுமானது. அந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் போட்டுட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவலை வந்து 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாங்கிறது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பச்சை மிளகாயை தவிர, டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக தேவைப்பட்டால் கம்மியாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்து கொஞ்சோண்டு பூண்டும், 1 5-6 பல் பூண்டும், சின்னதாக ஒரு இஞ்சி, ரொம்ப தேவையில்ல ஒரு சின்னதாக இஞ்சியும் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்து வந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணால், நம்ம தாளிக்கலாம். ஒரு கடை வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் ஊற்றிக்கணும். கேரளா ஸ்டைல் அப்படிங்கிற போது தேங்காய் தான் ரொம்ப பெஸ்ட்டு. தேங்காய் நான் ஊற்றிட்டேன். அதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த பொன்னிறமாக மாற மாதிரி நம்ம வதக்கி விட்டுலாம். வதக்கி விட்டுட்டு அது கூடவே சேர்ந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். பத்தலை அப்படிங்கிற போது நம்ம அடுத்து சாப்பிட்டு பார்த்து போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்து அது கூட சேர்த்து நல்லா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறோம். எல்லா அந்த தேங்காய் எல்லாமே நல்லா அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக லைட்டாக அந்த தேங்காய் அரைச்ச இதை வந்து அதில் வந்து கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வேகிற மாதிரி நம்ம மூடி வச்சு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரியும். இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா அது ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியும் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற போது. இந்த கடையில் வந்து எண்ணெய் ஒட்டவும் செய்யாது, அதனால் அந்தளவுக்கு எண்ணெய் போதுமானது. இப்போ நாம் வந்து என்ன பண்ணால், ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அதே கடையில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இந்த எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தான் ஊற்றுறேன். தேங்காய் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லாவே பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4-5 பல் சின்ன வெங்காயம், இது வந்து ரொம்ப பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நான் வந்து அது கூட வந்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா அதை பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துட்டுருக்கு. இந்த டைமில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையுமே சரி, ரெண்டையுமே நம்ம வந்து அது கூட சேர்த்து போட்டுடலாம். கொத்தப்புள்ளி இருந்தாலும் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே போட்டுடலாம். ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, அதில் வந்து அந்த கொத்தமல்லி தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். ஒன்றா கொட்டி கிளறி விட்டுலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching this video.